ಅವಿದಿತ ವಿಷಯಾಂತರ ಶಠಾರೇರ್ ಉಪನಿಷದಾಂ ಉಪಗಾನ ಮಾತ್ರ ಭೋಗಃ ಅಪಿಚ ಗುಣವಶಾತ್ ತದೇಕ ಶೇಷಿ ಮಧುರಗವಿಹೃದಯೇ ಮಮಾವಿರಸ್ತು. இந்த ஸ்லோகம் மதுரகவியாழ்வாருடைய பெருமை சொல்ல வந்தது. நாம் குரு பரம்பரையில் நம்மாழ்வாருடைய அருமகளை, அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பார்த்து கொண்டு வருகிறோம். நம்மாழ்வாருடைய வரலாறுன்னு பார்க்க வேணும்னால் அது மதுரகவியாழ்வாரோட சேர்ந்தே இருக்கிறது. மதுரகவியாழ்வார் சீடர், நம்மாழ்வார் ஆச்சாரியர் குரு. நம்மாழ்வார்தான் மதுரகவிகளுக்கு எல்லா அர்த்தங்களையும் உபதேசிக்கிறார். ஆனால் ஒரு வியப்பு, மதுரகவிகள் நம்மாழ்வாரை விட வயதில் மூத்தவர், ஆனாலும் ஆழ்வாருக்கு சீடராக இருந்தார். இதை பற்றி நாம் சிந்தித்து பார்த்தால், வயதில் இளையவர்தான் சீடராக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு மரபு காணப்படவில்லை. ஞானத்தில் முதிர்ந்து பக்தியில் தோய்ந்திருந்தால் கண்டிப்பாக அவரிடத்தில் நாம் கேட்டுக்கொள்ளலாம், வயதில் இளையவராகவே இருந்தாலும். சுகபிரம்மம் சுகாச்சாரியர், அவர் எப்போதும் 16 வயதே நிரம்பியவர். ஆனால் அவரிடத்தில் எவ்வளவு பெரிய பண்டிதர்கள், வயோதிகர்கள் பாடம் படித்தனர் இன்னொரு இடமும் காணப்படுகிறது. பகவத் ராமானுஜர் ஆச்சாரியர், அவருக்கு சீடராக இருந்த கூரத்தாழ்வான் ராமானுஜரை காட்டிலும் வயதில் மூத்தவர், சுமார் 8-9 ஆண்டுகள் வயதில் மூத்தவர். ஆனாலும் ராமானுஜர் திருவடிகளே சரணம், அதுவே தஞ்சம்னு இருந்தார். இதிலிருந்தெல்லாம் நாம் தெரிந்து கொள்வது, இளையவராக இருக்கட்டும், அவருக்கு இன்னும் உலக அனுபவம் போதாமல் இருக்கட்டும், ஆனால் பெருமானிடத்தில் பக்தி அதிகமாக இருக்குமானால், பெருமானுக்கு ஒத்தரிடத்தில் ஆசை அதிகமாக இருக்குமானால், அப்போ கண்டிப்பாக அவரை ஆச்சாரியனாக ஏற்றுக்கொள்ளலாம், அவருக்கு தொண்டு செய்யலாம். அந்த உண்மையைத்தான் மதுரகவியாழ்வார் நமக்கு புரிய வைக்கிறார். ஆழ்வார் திருநகரி திருக்குறுகூர், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு திருத்தலம் திருக்கோளூர், அதுதான் மதுரகவியாழ்வாருடைய அவதார ஸ்தலம். அங்கு வைத்தமாநிதி பெருமாள் சயன திருக்கோலத்தில் உள்ளார். நவதிருப்பதியில் ஒரு திருத்தலம். சித்திர மாசத்தில் சித்திரை நட்சத்திரத்திலே திருக்கோளூரில் மதுரகவியாழ்வார் பிறக்கிறார். இதெல்லாம் நம்மாழ்வார் அவதாரத்துக்கு முன்னால். அப்படின்னு சொல்லும்போதே கூடவே ஒரு செய்தியை புரிந்து கொள்வோம். கலியுகம் பிறந்து 43வது நாள் நம்மாழ்வார் அவதரித்தார்னு கூறினேன். அப்போ ஆழ்வாரை விட மதுரகவிகள் மூத்தவராக இருக்க வேணுமானால் துவாபர யுகத்தினுடைய இறுதியில் பிறந்திருக்கிறார். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமணிசையாழ்வார், இவர்கள் 4 ஆழ்வார்களுமே துவாபர யுகத்தின் கடைசியில் பிறந்தவர்கள். யுக சந்தின்னு சொல்லுகிறோம், அந்த சந்தி காலத்தில் பிறந்தவர்கள். அதுக்கடுத்தது நம்மாழ்வார் 5வது ஆழ்வாரா? ஆனால் நம்மாழ்வாருக்கு முன்னால் வயதில் மூத்த மதுரகவியாழ்வாரும் துவாபர யுகத்திலேயே பிறந்து விட்டார். கலியுகத்திலே முதல்ல தோன்றிய ஆழ்வார்னால் ஷடகோபன், காரிமாறன், பராங்குஷன், சுவாமி நம்மாழ்வார்தான். இவர்கள் எல்லாருமே பிறந்தமைக்கு எது பயன்? வேதத்தை தமிழாக்கி கொடுப்பது பயன், பக்தியை வீடு வீடாக கொண்டு போய் பரப்புவது பயன், பெருமானுடைய எளிமையை நமக்கு புரிய வைப்பது பயன். வடமொழின்னு சொன்னாலே ரொம்ப வலிமையான மொழி, தென்மொழின்னு சொன்னால் அதே வலிமை, ஆனால் கூடவே எளிமை, கூடவே இனிமை. இனிமையாக இருக்கும், எளிமையாக இருக்கும், தான் சொல்ல வந்த அர்த்தங்களை எளிதில் புரிய வைக்கும், நம்முடைய மொழியாக இருக்கும். இதெல்லாம் தமிழுக்கேற்றமா? அதனால்தான் வேதம் தமிழ் செய்த மாறன் என்று திரும்ப திரும்ப சொல்லி வருகிறோம். மதுரகவியாழ்வார் பிறந்தார்னு சொன்னேன், அவருக்கும் நம்மாழ்வாருக்கும் என்ன தொடர்பு? ஒரு அழகான பாட்டு, ஏறார் மதுரகவி இவ்வுலகில் வந்துதித்த சீராரும் சித்திரையில் சித்திர நாள். மிகுந்த புகழாளரான மதுரகவியாழ்வார், அவர் பிறந்த சித்திரையில் சித்திர நாள். பாருலகில் மற்றுள்ள ஆழ்வார்கள் வந்துதித்த நாள்களிலும் உற்றதமக்கென்னு நெஞ்சே ஓர் யோசித்துப்பார்.
மற்ற ஆழ்வார்கள் அவதரித்த எல்லா நாள்களை விட மதுருகவியாழ்வார் அவதரித்த நாள் சிறப்புடையது என்று இந்த உபதேச ரத்தினமாலை பாசுரம் சொல்லுகிறது. எதனால்? ஆழ்வார்களில் தலைவர் சுவாமி நம்மாழ்வார் தானே. மதுருகவி ஆழ்வாரை போய் அப்படி சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்லலாம். ஆழ்வார்கள் அனைவரையும் தராசு ஒரு தட்டில் வைத்தால் மதுருகவி ஆழ்வாரை அடுத்த தட்டில் வைக்கலாம். மதுருகவி ஆழ்வார் தட்டு ஜெயிக்கும், வெற்றி பெறும். மற்ற ஆழ்வார்கள் இருக்கும் தட்டு தாழும். என்ன வேறுபாடு? ஏனைய ஆழ்வார்களெல்லாம் பெருமானையே ஆச்சாரியனாக ஏற்றுக்கொண்டார்கள். இப்போ நம்மாழ்வாரை பார்த்து உமக்கு குரு யார் என்று கேட்டால் பகவான் தான் சொல்லுவார். பெரியாழ்வாரிடத்தில் கேட்டால் பெருமாள் தான் சொல்லுவார். பொய்கையாழ்வாரிடத்தில் கேட்டால் கடவுள் தான் சொல்லுவார். அப்போ இவர்கள் எல்லாருக்குமே பெருமானே ஆச்சாரியன். ஆனால் மதுருகவி ஆழ்வாருக்கு அவர் நிலைப்பாடு வேறு. அவரை பொறுத்தவரை ஆச்சாரியனான நம்மாழ்வாரே கடவுள். அப்படியே கொஞ்சம் திருப்பி போட்டுங்க. நம்மாழ்வார் தான் ஆச்சாரியன். என் ஆச்சாரியனையே கடவுளாய், ஆச்சாரியனையே இறைவனாக பற்றினேன். இதுதான் மதுருகவி ஆழ்வாருடைய நிலை. இறைவனை ஆச்சாரியனாக கொண்டவர்கள் மற்ற ஆழ்வார்கள். ஆச்சாரியனை குருவையே இறைவனாக கொண்டவர் மதுருகவி ஆழ்வார். ஒரு மனிதனிடத்தில் அத்தனை பற்று வைக்க முடியுமா? அவ்வளவு பக்தி இருக்குமானால் ஆச்சாரியன் குருவுக்கு சமம், அதாவது ஆச்சாரியன் பெருமானுக்கு சமம். இல்லை இல்லை, ஆச்சாரியன் பெருமானை காட்டிலும் உயர்ந்தவர் அப்படிங்கிற நிலை எடுத்தவர் தான் மதுரகவி ஆழ்வார். அதனால தான் ஏறார் மதுரகவி இவ்வுலகில் வந்துதித்த சித்திரையில் சித்திர நாள். அவருடைய நாள் தனி சிறப்பு வாய்ந்தது. ஏன்? பெருமானை பற்றியவர்களை விட ஆச்சாரியனை பற்றினவனுக்கு ஏற்றமா? ஆமாம், பெருமானை பற்றினால் அந்த காரியம் நடக்குமோ நடக்காதோ, மோட்சம் கொடுப்பரோ மாட்டாரோ என்கிற ஐயம் இருந்து கொண்டே இருக்கும். அவரோ சுதந்திரர், தன் இச்சைப்படி செயல்படுபவர். பெருமானை கேள்வி கேட்பதற்கு யாரும் ஆள் கிடையாது. ஆனால் ஆச்சாரியன் அப்படி இல்லை, மனிதர், ஒரு ஜீவாத்மா, கண்டிப்பாக அடங்கி நடக்கக்கூடியவர். பகவான்னா பரமாத்மா, அடங்காதவர். யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லை. சிசுபாலன் போன்ற தீயவர்களுக்கும் சட்டென்று நினைத்து முக்தி கொடுத்தாலும் கொடுத்து விடுவார். கொடுத்தார், சிசுபாலன் மோட்சத்தை அடைந்தார். இப்போ அதற்கு காரண காரியங்களை ஆராயப்போனால் நீண்ட சர்ச்சை வரும். பெருத்த ஆராய்ச்சி செய்ய வேண்டும். முடிவிருக்கிறது. ஏன் கொடுத்தாருங்கிறதுக்கு காரணம் இருந்தாலும் சிசுபாலன் போன்ற தீயவர்களுக்கு முக்தி அளித்தார். ரொம்பவே நல்லவர் ஜடாயுங்கிற பறவை. பறவைக்கு முக்தி அளித்தாள். அவ்வளவு நல்லவள் சபரி, வேடுவச்சி, அவளுக்கும் முக்தி கொடுத்தார். இதெல்லாம் ஒரு புறமா? இன்னொரு புறம், பெற்ற தந்தை தசரதன் சொர்க்கத்துக்கு தான் போனார், வைகுந்தத்துக்கு போகவில்லை. வசுதேவன் நந்தகோபாலன் சொர்க்கத்துக்கு தான் போனார்கள், வைகுந்தத்துக்கு போகவில்லை. இப்படி முக்கியமாக நாம் நினைக்கிறவர்கள் பீஷ்ம துரோணர்கள் உட்பட, பீஷ்மாச்சாரியர் துரோணாச்சாரியர் கூட சொர்க்கத்தை அடைந்தார்களே தவிர வைகுந்தத்தை அடையவில்லை. இவர்களெல்லாம் ரொம்ப உயர்ந்தவர்களாக நாம் நினைத்திருக்கிறோம். உயர்ந்தவர்கள்தான், ஐயமில்லை. ஆனால் அவர்கள் முக்தி அடையவில்லை. ஆனால் ஆறாரோ முக்தி போயிருக்கார்கள் என்னால் அது ஏன்கிற விசாரம் அப்புறம் பண்ணுவோம். ஆனால் அதிலேருந்து ஒன்று தெரிகிறது, பெருமானை இப்படின்னு கணிக்க முடியாது. ஏனோ செய்திருப்பார், ஆழமான உள்ளத்தோடு செய்வார், அது நமக்கு விளங்காது. இப்போ நம்ம கவலை என்னன்னா நமக்கு கிடைக்க போகிறதா இல்லையா? அதை கேட்டால் பதில் வருமானால் கிடைக்கிற அன்னைக்கு பதில் வரும், இன்றதற்கு பதில் வராது. அதுக்கு பதில் வரணும்னு வச்சுங்க, அதுக்கு ஒரே வழிதான், சுதந்திரனாய் தன்னிச்சைப்படி செயல்படும் பெருமானை பற்றுவதை விட பரதந்திரனாய் அனைவருடைய சொற்படி கேட்டு தன் ஆச்சாரியனுக்கு அடங்கி நடந்து பெருமானுக்கும் அடங்கி நடங்கக்கூடிய என் ஆச்சாரியன் சொற்படி கேட்டால், ஆச்சாரியன் திருவடியை பற்றினால் அதிக நம்பிக்கையோடு இருக்கலாம். அப்ப கண்டிப்பாக காரியம் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு எப்போ வரும்? ஆச்சாரியனை பற்றினால்தான் வரும். பெருமானை பற்றினால் மதில் மேல் பூனை, நடக்கலாம் நடக்காமல் போகலாம். ஆச்சாரியனை பற்றினால் கண்டிப்பாக அந்த காரியம் நடந்தே தீரும். இதனால் தான் மதுரகவி ஆழ்வார் முடிவெடுத்தார், நாம் பற்ற வேணுமென்னால் வேறொன்றும் நானறியேன், வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன் வண்குருகூர் ஏறு, எங்கள் வாழ்வாம் என்னேத்து மதுரகவியார் எம்மை ஆழ்வார் அவரே அரண். வேதம் தமிழ் செய்த மாறன், அவரை தவிர நம்மாழ்வாரைத் தவிர வேறொன்றும் நான் அறியேன், அவரை தவிர எனக்கு தெய்வமே கிடையாது. தேவுமத்தறியேன் குருகூர் நம்பி பாவி நின்னிசை பாடித் திருவனேன்னு மதுரகவி ஆழ்வார் பாடுறார். எனக்கு எங்கள் ஆச்சாரியன் நம்மாழ்வாரைத் தவிர தெய்வம் இல்லை,
அவர் பாடியன தமிழ்ப்பாடல்களை பாடிக்கொண்டே இருப்பேன். சங்ககாலத்திலிருந்து தமிழ் வளர்த்து கொடுத்த புலவர்கள் எத்தனை பேர்! சங்ககாலத் தமிழ்னு சொல்கிறோமே, நாம் பெருமைப்பட்டு கொள்ள வேண்டிய விஷயம். அது அந்த நாள்லேருந்து திருவள்ளுவர் காலமோ, கம்பருடைய காலமோ, இளங்கோவடிகள் காலமோ, ஔவையார் காலமோ, இன்னும் முன்னும் பின்னும் சங்ககால புலவர்கள் காலமோ, ஆழ்வார்கள் காலமோ, நாயன்மார்கள் காலமோ, தமிழ் தமிழ் தமிழ். அந்த சங்கத்தமிழுக்குத்தான் எவ்வளவு ஏற்றம், அது அப்படியே சொல்றாருங்க. சொல்லும் அவிதித வேறொன்றும் நானறியேன், வேதம் தமிழ் செய்த மாறன். அப்ப வேதத்தின் கருத்துக்களையெல்லாம் ஒரு பக்கம் எடுத்துக்கொள்கிறார், தமிழை கூட்டிக் கொள்கிறார். அந்த ரெண்டையும் சேர்த்து சனாதன தர்மத்தினுடைய ஆழமான கொள்கைகளை எத்தனை அழகா இவர்கள்லாம் வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த பாட்டையே பாடிக்கொண்டிருக்கிறேன், அதுவே எனக்கு திருப்தியாக இருக்கிறது, போதும் என்றுதான் முதுகவி ஆழ்வார் கூறினார். அதனால்தான் மற்ற ஆழ்வார்களெல்லாம் ஒருபடி என்றால் மதுர்கவி ஆழ்வார் தனி சிறப்பான படி. இவர்களெல்லாம் ஒரு தட்டு, மதுர்கவி ஆழ்வார் தனி தட்டு. இதே போல இராமாயண காலத்தில் ஒருத்தர் இருந்தார், சத்ருகனன். ராமன்தான் எல்லாம் பரதனுக்கு, ராமன்தான் எல்லாம் லக்ஷ்மணனுக்கு. ஆனால் சத்ருகனனுக்கு ராமனையே பார்க்க மாட்டார், பரதன்தான் எல்லாம். அப்போ பெருமானை பற்றுவதுங்கிறது ஒரு படினால், அந்த பெருமானை பற்றியவர்களை பற்றுவது இன்னும் மேல்படி. பகவானுக்கு தொண்டன்னு சொல்றது கீழ்ப்படி, தொண்டனுக்கு தொண்டன்னு சொல்லிக் கொள்வது மேல்படி, அடியான்னு சொல்லிக் கொள்வது கீழ்ப்படி, அடியார்க்கடியான்னு சொல்லிக் கொள்வது மேல்படி. அப்படி ராமாயண காலத்திலையும் இருந்திருக்கிறார்கள், ஆழ்வார்கள் காலத்திலும் உண்டு, ராமானுஜருடைய காலத்திலும் உண்டு. நம் ஆச்சாரியர்கள் அத்தனை பேருக்கும் சிஷ்யர்கள் இருந்திருந்து தங்கள் ஆச்சாரியனையே கடவுள் என்று மதித்து வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்தான் மதுரகவி ஆழ்வார். மதுர கவி, ரொம்ப இனிமையாக பாடக்கூடியவர். நம்மாழ்வாருக்கு கூட அந்த பேர் இல்லை, அவருக்கு சடகோபன் பராங்குஷன்தான் பேர். ஆனால் இவருக்கு மதுரகவின்னு பேர் இருக்கே, என்ன ஒரு 1500 பாட்டு பாடியிருப்பார்னால், நம்மாழ்வார் 1102 பாடினார், அவருக்கு மதுரகவின்னு பேர் இல்லை. அவருடைய சீடர் 11 பாட்டு, கண்ணினும் சிறுத்தாம்பினால்னு தொடங்குகிற 11 பாட்டு, அதுவும் பெருமாளை பற்றி இல்லை, ஆழ்வாரை பற்றினது. அந்த 11 பாட்டு மட்டும் பாடினவருக்கு மதுரகவின்னு பேர் வந்துடுச்சு. இனிமையா கவியானால் சொல்லில் இனிமை இருக்கட்டும், பொருளில் இனிமை இருக்கட்டும், உள்ளத்தில் இனிமை இருக்க வேண்டும். ஆச்சாரியனை பற்றுகிறோம், கண்டிப்பாக காரியம் நடக்கும். அதுதான் மதுரகவி ஆழ்வாருடைய நிலை. மதுரகவி சொல்படியே நிலையாக பெற்றோம். நம்ம நம்மாழ்வார் சொல்படி இருக்கிறோமோ இல்லையோ, மதுரகவி ஆழ்வார் சொல்படி இருக்க வேண்டும். அவர் அவதரித்தது திருக்கோளூர்ங்கிற திவ்வதேசத்திலே, துவாபர யுகத்தின் இறுதியில், ஈஸ்வர வருஷத்தில், சித்திர மாசத்தில், சுக்லபக்ஷத்தில், வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஜெய்மினி சாமம் ஓதக்கூடிய ஆச்சரியமான பூர்வசிகை வம்சத்திலே திருக்கோளூரில் இவர் அவதரித்தார். சித்திர மாசம், சித்திர நட்சத்திரம். இவர் யாருடைய அம்சமாக பிறந்தார்? நம்மாழ்வார்னு சொல்லும்போது விஸ்வக்சேனருடைய அம்சம்னு சொன்னேன். அதே மாதிரி இவர் குமுதர் அப்படின்னு ஒரு கணேசர், அவருடைய அம்சமாகவும் கூடவே கருடனுடைய அம்சம்னு சொல்லுவார்கள். பாழ்வார் திணைகளில் யாரெல்லாம் கூடுகிறார்கள்? விஸ்வக்சேனருடைய அம்சமாய் அவர் அவதாரம் நம்மாழ்வார், ஆதிசேஷனுடைய அவதாரம் புளிய மரம், கருடனுடைய அவதாரம் மதுரகவி ஆழ்வார். அப்ப விஸ்வக்சேனர், ஆதிசேஷன், கருடன், இந்த 3 பேரும் ஆழ்வார் திணைகளில் இப்ப கூடியிருக்கிறார்கள்னால் வைகுந்தமே கீழே இறங்கி வந்து விட்டதுன்னு சொல்லலாம் அல்லவா? அப்ப அங்கிருந்து இறங்கி வந்து பெருமான் இத்தனை பேரையும் அமுச்சு வச்சிருக்காரு என்னால், நம் போன்ற மனிதர்களை திருத்துவதற்காக. கீழே போங்கோ, நன்னா எல்லாருக்கும் உபதேசம் பண்ணுங்கோ, அதை வைத்து கொண்டு மக்கள் திருந்தட்டும் என்று அனுப்பியிருக்கிறார். அவரை பற்றி தான் இந்த பாட்டு. பாடுலகில் மற்றுள்ள ஆழ்வார்கள் வந்துதித்த நாள்களிலும் உற்றதமக்கென்னு நெஞ்சே ஓர். நன்னா யோசித்துப்பார், பாடுலகில் மத்த பேர் அவதரித்த நாளை விட வேதம் தமிழ் செய்த மாறனுடைய தொண்டராக பிறந்த மதுரகவி ஆழ்வாராலே ஏற்றம் பிறந்தார். அனைத்தையும் கற்றார். அவர் வடநாட்டுக்கு போய் அயோத்தியா, மதுரா, மாயா, காசி, காஞ்சி, அவந்திகா என்று எல்லா திவதேசங்களுக்கும் போய் தொண்டு செய்து கொண்டிருந்தார். இருக்கட்டும், அவர் எங்கோ வடநாட்டில் இருக்கிறார், நம்மாழ்வார் எங்கோ தெற்கே இருக்கிறார். அதுவும் புளிய மரத்தடியில் அமர்ந்து கொண்டார், பேசவில்லை, பால் குடிக்கவில்லை, எதுவும் இல்லை என்று தானே கீழே சொல்லியிருந்தேன். 16 அதே போல இருந்தார், புளிய மர பொந்துக்குள்ளேயே அமர்ந்து கொண்டு தியானம் தியானம் தியானம், பெருமானையே நினைத்து கொண்டு 16 கழித்தார். அவர் உடம்பு திருமேனி முழுக்க புற்று கட்டினா போலே ஆகிவிட்டது. தலைமயிர், தாடி, மீச அத்தனையும் வளர்ந்தது. மகாயோகி, சித்த புருஷர்,
யோகத்தாலேயே பெருமானை அனுபவித்துக் கொண்டிருந்தார். இனி வாய் திறந்து பேசவில்லை. ஆனா அவரை பேச வைப்பதற்கு ஒருத்தர் வரப்போகிறார். வடநாட்டில் இருக்கிற மதுரகவி ஆழ்வார் ஆழ்வார்த்து நகரிக்கு இழுக்கப்பட்டார். யார் இழுத்தார்கள், எப்படி இழுத்தார்கள், அவர் என்னப்படி வந்து சேர்ந்தார், அது எப்படி பேச வச்சாருங்கிறது ஒரு அழகான சுவையான கதை பார்ப்போம். அத்தோடு கூட ஆண்டுதோறும் ஒரு ஆன்மீக நாள்காட்டி வெளியிட்டு கொண்டு வந்தோம், நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். அதை பற்றி ஒரு முக்கியமான அறிவிப்பு சொல்கிறேன். இந்த ஆண்டு ஆங்கில தேதிப்படி வெளியிடவில்லை. இந்த ஆண்டு தமிழ் வருட பிறப்பு எப்போதோ தமிழ் ஆண்டு பிறப்பு சித்திரை ஒன்று அன்றுதான் வெளியிடுவதாக உள்ளோம். அதிலும் ரொம்ப முக்கியமான நாள்காட்டி, கண்டிப்பாக நீங்கள் ஒத்தொத்தரும் அதை வாங்கி படித்து இன்புற்று அடுத்த தலைமுறைக்கும் கொடுக்க வேண்டும். நாள்காட்டியில் சங்கத்தமிழ் என்று தலைப்பு. அதிலே ஆழ்வார்கள் தமிழ், கம்பநாடர் தமிழ், வள்ளுவர் தமிழ், ஔவையார் தமிழ், எல்லா சங்ககால புலவர்கள் தமிழ், அதெல்லாம் சனாதன தர்மத்தின் கோட்பாடுகளை எப்படி விளக்குகின்றன அப்படிங்கிறத 12 பக்கம் பெரிய பக்கம் அழகான வண்ணப்படங்களோட விளக்கி நாள்காட்டி வெளியிடுகிறோம். அதோடு நிறுத்தாமல் ஒரு முக்கியமான பரிசு காத்திருக்கிறது. இரண்டாவதாக ஆழ்வார்களுடைய 4000 திவ்ய பிரபந்த பாடல்கள் அதடங்கிய பெரிய அளவு புத்தகம், 700 பக்கம் புத்தகம். அந்த பெரிய புத்தகத்தையும் அத்தோடு சேர்த்தே கொடுக்குறோம். அதற்கப்புறம் மூணாவது ஒரு MP3 ஒலித்தகடு CD. இந்த 4000 போஷரங்களையும் பண்டிதர்கள் ஓதி அதை சேவா கால முறையில் ஒலிப்பதிவு செய்து அதந்த சீடியில் உள்ளது, உங்கள் வீட்டில் எப்போதும் ஒலிக்கலாம். கூடவே சங்கத்தமிழை பற்றி அடியனுடைய உபன்யாசம், அது ஒரு 6-8 மணி நேரமும் அந்த சீடிக்குள்ளே உள்ளது. அப்போ மூணு விஷயம் பெறப்போகிறீர்கள். வழக்கம்போல் முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும். சீக்கிரமாக ஒரு பிரதி இல்லை, ஆளாளுக்கு 5-5 பிரதியானு பதிவு செய்து கொண்டால் பலருக்கும் பரிசு கொடுக்கலாம், நமக்கும் அதனால் எத்தனையோ நன்மை ஏற்பட இருக்கிறது. தமிழ் தமிழ் சங்கத்தமிழ், அந்த தமிழ் ஆழ்வார்கள் எப்படி வளர்த்தார்கள், சங்ககால புலவர்கள் காலத்திலே அந்த கோட்பாடுகள் எப்படி வளர்ந்திருக்கின்றன, கண்டிப்பாக பங்கு கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். இப்போ மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரை எப்படி பேச வைத்தார் பார்ப்போம்.